வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நான் இந்த விட நம்ப என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்திலையுமே பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே சர்க்குலர் கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையுமே பள்ளிகளுக்கு விடுமுறை இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக வெளியாகி உள்ளது பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை சென்னை அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு தொடக்க பள்ளி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது நடுநிலைப் பள்ளி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு உயர்நிலைப் பள்ளி மூவாயிரத்தி தொண்ணூத்தாறு மேல்நிலைப் பள்ளிகள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு பள்ளிகள் இயங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அரசின் நிதியுதவி பெறும் பள்ளிகள் ஐயாயிரத்துக்கு மேல் இயங்கி வருகின்றன இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் தொடங்க வேண்டிய இந்த கல்வியாண்டு வகுப்பு கோடை வெயில் மற்றும் வெப்பம் காரணமாகவும் விடைத்தால் திருத்தும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டது நாடாளுமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்டது என பல்வேறு காரணங்களால் பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டு திறக்கப்பட்டது இதையடுத்து காலதாமதமான நாட்களை ஈடுகட்டும் வகையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது இதன்படி ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இரண்டாம் சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் இரண்டாம் சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் விருப்பம் தெரிவித்தனர் அதன் பேரில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் சனிக்கிழமையான இன்று பதிமூணாம் தேதி அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியாகிருக்கு சனிக்கிழமையான இன்று பதிமூணாம் தேதி அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்லையும் விடுமுறை விட்டுட்டாங்க ஸோ உங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் ஹாலிடேவான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ